Dear 12th standard students, in exercise number 1.8, x power a, y power b is equal to e power m. It is given that x power a, y power b is equal to e power m. Take logarithm on both sides. Logarithm of x power a into y power b is equal to log e power m. Log உள்ளார போச்சுன்னா log x power a plus ஆ மாறிடும் into plus ஆ மாறிடும் log y power b is equal to log e போயிடும் வெறும் m மட்டும் வரும் பவர் ரூல் பிரகாரம் a ஃப்ரண்ட்ல வந்துடும் b ஃப்ரண்ட்ல வந்துடும் இதெல்லாம் x power a அதனால ஃப்ரண்ட்ல வந்துடும் a log x plus b log y is equal to m ஆ மாறிடும் அதே மாதிரி இதுவும் வரும் c log x ஆ மாறிடும் இந்த சம்மு இதே மாடலில் செஞ்சிங்கன்னா இது என்ன மாறுன்னா d log y is equal to என்ன மாறுன்னா என்ன மாறிடும் அப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு log x log y log x log yல டூ வேரியபிள்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா டெல்டா 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 எடுக்க போகிறேன் கிராமர்ஸ் ரூலுக்காக டெல்டா எடுக்க போகிறேன் ரைட்டா இப்போது டெல்டா அப்படின்னும் போது நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா இந்த சம்மில் ஏ பி சிடியை தான் டெல்டான்னு எடுப்பேன் அதுக்கடுத்தது டெல்டா லாக் எக்ஸ் டெல்டா லாக் எக்ஸ் எடுக்கிறேன்னா டெல்டா லாக் எக்ஸ் எடுக்கிறேன்னா லாக் எக்ஸில் இருக்கிற நம்பர்ஸை விட்டுடுவேன் விட்டுட்டு எம்என் யூஸ் பண்ணிப்பேன் எம்என் யூஸ் பண்ணிவிட்டு எம்ஐயும் என்ஐ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிடி எழுதுவேன் பிடி எழுதுவேன் லாக் எக்ஸ் போடும்போது நீங்கள் எக்ஸ் லாக் எக்ஸோடைய அந்த கோஎஃபிஷியன்ஸ் எழுதக்கூடாது அதுமாரி டெல்டா லாக் ஒய் போட போகிறேன் டெல்டா லாக் ஒய் டெல்டா லாக் ஒய் போடும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா லாக் ஒயில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எழுத மாட்டேன் ஏசியை எழுதிடுவேன் ஏசியை எழுதிட்டு அப்புறம் எம்என் எழுதிப்பேன் அப்புறம் எம்என் எழுதிப்பேன் அப்போது லாக் ஒய்யை மட்டும் விட்டுருவேன் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எம்என் யூஸ் பண்ணி போட்டுருவேன் இதான் என்னுடைய டெல்டா டெல்டா லாக் எக்ஸ் டெல்டா லாக் ஒய் இது என்னோடய இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் எம்என் பிடியை அவங்க என்னென்னு வச்சுருக்காங்கன்னா டெல்டா ஒன்னு வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஏசிஎம்என்னா அவங்க டெல்டா டூன்னு வச்சுருக்காங்க அப்போ வச்சுக்கலாம் அதேமாதிரி டெல்டாவை வந்து அவங்க ஏசிபிடியை டெல்டா த்ரீன்னு வச்சுருக்காங்க அப்போது அவங்க வச்சுருக்க பேர் இது டெல்டா த்ரீ இது அவங்க சம்மில் வச்சுருக்க பேர் இது நான் நார்மலாக வைக்கிற பேர் இப்போ நான் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ண போகிறேன் வாட் இஸ் த கிராமர்ஸ் ரூல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா நம்ம போடுவோம் ஆனால் நான் என்ன போட போகிறேன்னா லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா போடுவோம் டெல்டா எக்ஸ் பை டெல்டா அப்போ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா லாக் எக்ஸ் பை டெல்டா தான் ஃபார்முலா அதேமாதிரி லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா லாக் ஒய் பை டெல்டா தான் ஃபார்முலா ஆனால் டெல்டா லாக் எக்ஸ்னால் யாருன்னு பாருங்கள் டெல்டா ஒன் டெல்டா ஒன் டெல்டானா யாருன்னு பாருங்கள் டெல்டா த்ரீ டெல்டா த்ரீ அது மாதிரி டெல்டா லாக் ஒய் டெல்டா லாக் ஒய்னா யாருன்னு பாருங்கள் டெல்டா லாக் ஒய்னா டெல்டா டூ டெல்டா டூ அதுமாதிரி டெல்டானா யாருன்னு பாருங்கள் நம்ப சம்மில் டெல்டா த்ரீ ரைட்டா இந்த ஸ்டைலுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் வந்திருக்குது லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்திருக்குது லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேணால் இது எக்ஸ்போனென்ஷியலாக மாற்றணும் பேஸில் ஈ இருக்கும் இது ஈ பவர் ஆகிடும் ஈ பவர் டெல்டா ஒன் பை டெல்டா த்ரீ தான் எக்ஸோட ஆன்சர் ஒய்யோட ஆன்சர் வேணால் இங்கே பேஸில் ஈ இருக்கும் இது எக்ஸ்போனென்ஷியலாக மாற்றணும் ஈ போய் பவரில் மாற்றிக்கும் ஈ பவர் டெல்டா டூ பை டெல்டா த்ரீ தான் எனக்கு ஆன்சர் இதான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இப்போ செக் பண்ணி பாருங்கள் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈ டெல்டா ஒன் பை டெல்டா த்ரீ ஈ டெல்டா ஒன் பை டெல்டா த்ரீ இதோ இருக்கு பாருங்கள் ஈ பவர் டெல்டா ஒன் பை டெல்டா த்ரீ டெல்டா டூ பை டெல்டா த்ரீ அப்போ யுவர் கரெக்ட் ஆன்சர் வில் பி ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் அப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டாவை மாடலே போடுங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க பேரை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ் ஒய் போகிறதுக்கு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய் போகிறதுக்கு டெல்டா ஒய் பை டெல்டா போடுவீங்க ஆனால் லாக் எக்ஸுக்கு டெல்டா லாக் எக்ஸ் பை டெல்டா போட்டுங்க ஒய் போகிறதுக்கு டெல்டா லாக் ஒய் பை டெல்டா போட்டுட்டிங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஓகே தேங்க்யூ